வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாத்தையும் பார்க்க போறோம். அப்படின்னு பாத்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் 17 இருக்க முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்க நிச்சுவோங்களேன், நம்ம வந்து பார்ட் 18 தான் பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இவன் மூஞ்ச பாருங்க, இவன் மூஞ்ச பார்த்தா பாமா இருக்குல்ல, ஸோ அதுக்காக வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, Let's get into the gameplay video. ஓகே, இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்டாவை டேம் பண்ண போறோம். ஸோ பாண்டாவை டேம் பண்ணிட்டு அதுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு எப்படி? ஸோ பாண்டாவை டேம் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்? வந்து ஒரு பேம்பு ஃபார்ம் மாதிரி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க போறோம். ஓகேங்க, அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பாக்குறவங்க வந்து டக்குனிப்பே வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஓகே, அப்புறமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். இந்த இது இருக்கு தெரியுமா, அதாவது வந்து ஒரு அயன் காலம் சொல்லிட்டு ஒரு உருவாக்கணும் பாத்தீங்கன்னா, அது சுத்தமாக ஒர்க்கே இல்லை. நான் நைட்டு கூட பார்த்தேன், அயன் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானே ஆகலாம், இது வந்து வேஸ்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு ஒர்க் ஆகாதான், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் இது, அது பண்ண அதாவது கம்ப்யூட்டர், ஸோ அதாவது ஜாவா எடிஷன் சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு மட்டும் தான் இந்த ஒர்க் ஆகுமா நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. ஸோ இது வந்து ட்ரை பண்ணாதீங்க, நீங்கள் ஜாவா எடிஷன் வச்சுருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அயன் ஃபார்ம் உருவாக்கலாம். ஓகே, இப்போ நான் போயிட்டு என்னோடய கேமரா சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த ஃபார்ம் பண்ணுற அன்றைக்கி நான் எவ்வளோ தெரியுமா, இந்த அந்த ஃபார்ம் பண்ண தெரியுமா அன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தேன். அன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் வந்து வீடியோ ரெடி பண்ணலாம் வந்தேன் கரெக்டாக அன்றைக்கி அந்த ஃபார்ம் ரெடி பண்ணும்போது. ஸோ நான் வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 o'clock வந்தேன் நைட்டு. ஓகேங்களா, ஸோ ஓகே மைண்ட் கிராஃப்டில் ஃபார்ம் ரெடி பண்ணுறோம்டா, மாஸ்க் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தா என் வேர்ல்டு அக்கௌண்ட் அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டிலீட் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுனாலும் அது 7 o'clock வேர்ல்டு வேறு டிலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி வேர்ல்டு கிரியேட் பண்ணி அது ரொம்ப இது டென்ஷன் ஆயிடுச்சு அன்றைக்கி எனக்கு. ஸோ அன்னைக்கு வீடியோவில் கூட ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருப்பேன், ஒரு மாதிரி ஏதோ டென்ஷனில் இருக்க மாதிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட் ரைட் பண்ணலாம். நம்மளோட இது நம்மளோட ஃபாரஸ்ட் பயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருக்குன்னா -1700 -300 அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் பயமும் இருக்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நோக்கி போவோம். இங்கே பாருங்களேன், ஸோ இதுவும் பார்க்க பேம்பு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது பேம்பு கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன். சார், சுகர் கேன், ஆமாம் சுகர் கேன் தான். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து பேம்பு இது பலன் நினச்சிங்கன்னா வராது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் பயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வளரும், அதாவது வந்து நல்லா ஹைட்டாக வளருமே தவிர, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை அந்த பேம்பு பண்ணு நினச்சிக்கோங்களேன், அதை வளர்த்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா சில நூற்றாண்டுகள் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போன் மீல் இருக்குது தெரியுமா, அதை போன் மீல் எப்படி உருவாக்கணும்னா வந்து இப்போ இந்த ஸ்கெலிட்டன்ஸ் நம்ம கொண்டிருக்கோம், ஸோ அந்த ஸ்கெலிட்டன்ஸ்லாம் சாவடிச்சோடனே நம்மளுக்கு போன் கிடைக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போன் மீல் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிடலாம். அதை அப்படியே அழுத்துன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேம்பு வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துடும். ஸோ நம்ம பேண்டாவை எடுத்து அதுக்கு ஃபீட் பண்ணோம்ல, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன் வீல் வந்து ஐயோ போன் வீல் இல்லை போன் ஐயோ வாயில் வர மாட்டேங்குது மீல். ஓகேங்களா, ஸோ போன் மீல் வந்து நமக்கு நிச்சயமாக தேவைப்படும். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கேன். ஸோ எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இடம் வந்துச்சுன்னா நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது ஏதோ ஒரு மாசான இடம் வந்துச்சுன்னா காமிக்கிறேன். அப்படியே நம்ம வந்து பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருப்போம். ஓகேங்க, -200 பார்த்தீங்கன்னா இது ஒரு வில்லேஜ் இருக்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, இவன் எதாவது வச்சிருக்கான உள்ள, ஆனால் போங்கடா ஒன்றும் வெறுப்பேற்றுறாங்க. ஓகே, நம்ம அப்படியே போவோம். ஸோ நம்ம அப்படியே இந்துக்குள்ளே போயிட்டு இந்த வில்லேஜில் போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த வீட்டுக்குள்ளே போவோமா, ஏதாவது சாப்பாடு சாகம் குடிச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பிரெட் வச்சிருப்பாங்க வில்லேஜஸ் தலைவர்கள், எப்போவுமே பிரெட் வச்சிருப்பாங்க. ஆப்பிளா பரவாயில்ல, ஆப்பிள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ, பரவாயில்ல நம்மள்கிட்ட ஒன்றுமே இல்லை, இதாவது யூஸ் பண்ணுவோமே. ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிளும் பொட்டேட்டோஸும் கிடச்சிருக்கு, அந்த அந்த கோல்டெலாம் தேவலைங்க, அது மூணுலாம் பத்தாது வேஸ்ட்டு. ஓகே, நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருப்போம். ஸோ எங்கே போனால் -1000. ஸோ இந்த எங்க பக்கத்துலேயே டெம்பிளுங்க, லக்குனா இதான லக்கு, லக்குனா இதான லக்கு. ஓகே, யாரும் இல்லைல்ல, ஓகே யாரும் இல்லை, நம்ம அப்படியே தோண்ட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, பார்த்துறா பார்த்துறா. ஓகே, நம்ம அப்படியே ஒரு டெம்பிள், எங்கே பரவாயில்லங்க ஒரு டெம்பிளும் நம்ம வந்து போயிட்டோம் பார்த்தீங்களா. ஐ ஃபீல் ஹாப்பி, ஐ ஃபீல் ஹாப்பி. ஓகே, அப்படியே கிளப்போ, அப்படியே கிளப்போ. ஐயோ டார்ச் இருக்கான்னு தெரியல, இருங்க செஸ்ட்டு. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஃபுல்லாக கன் பவுடர் இருக்குது, ப்ளஸ் சாடில் ஒன்று இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஒரு காலத்தில் நான் சாடிலுக்குலாம் ரொம்ப ஆசைப்பட்டுருந்தேன், ஐயோ சாடிலா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போலாம் என்னடா இது அப்படின்ட்டு. ஓகே, இது உடச்சு விட்டுரு. ஓகே, இது உடச்சு விட்டாலே போதுங்க. ஸோ ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குது, போன் பரவாயில்ல, போன் எடுத்து வச்சுக்கலாம். போன் வந்து பார்த்தீங்கன்னா போன் மீல் பண்ணுவோம்ல, சி போன் மீல் வீலுன்னு வருது வாயில். ஓகே,
ஓகே இது எடுத்து வச்சுப்போம், நெக்ஸ்ட் இந்த செஸ்ட்ல இருக்கு, ஓகே கோல்டு போன்ஸ், ஓகே பரவாயில்லையே இத்தனை போன் கொடுத்துருக்கானுங்களே, ஓகே 26 போன் கச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்சார்டட் புக்கு ஒன்று இருக்கு, ஓகேங்களா, இந்த ப்ரெஷர் பிளேட் வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே நெக்ஸ்ட் 4th செஸ்ட், இதுக்குள்ள என்ன இருக்கு, இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா போன் தாங்க, 33 போல் ஆக போனு ஆக மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா புக் இருக்கு, என்சார்டட் புக், ப்ரொடெக்ஷனு ஷார்ப்னஸ் நிறைய இருக்கு. ஓகே இது எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஓகேங்களா, ரெண்டு ஆப்பிள் வேற லெவல், ஓகே இது போதும் நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே மேலே ஏறிட வேண்டும், இந்த செஸ்ட் பார்த்தோமா இல்லையா, இருங்க இதுவும் பார்த்தோம். ஓகே இதில் அப்படி எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஓகே எந்த வழியாக வந்தோம், இந்த வழியாக, இந்த வழியாவா, ஓகே அப்படியே இங்கே இது மேலே ஏறி அப்படியே அந்த 11 பிளாக்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா, இருங்க இது எடுத்துக்கலாம், ஓகேங்களா, கோபுல் ஸ்டோன் எடுத்து அப்படியே மேலே போட்டு ஏறி மேலே போயிடுவோம். ஸோ மேலே போயிட்டு ஐயோ இது கொடுமைங்க, இது எரிச்சி ஐயோ இரிட்டேட் ஆகுதுங்க எனக்கு, டே 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 ப்ளீஸ் ஆஃபீஸ் அப்பா ஒரு வழியாக போட்டாச்சா. ஓகே இப்போ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறி அப்படியே மேலே ஓடி ஏறி வேண்டாம், சீரம் போகிறோம் சீரம் போகிறோம் சீரம் போகிறோம். ஓகே மேலே வந்தாச்சு, இப்போ நம்ம அப்படியே வெளியே ஓடிட்டு -1000 நோக்கி விடுவோம். இங்கே தான் அப்படி மைனஸில் போகுது, வாங்க அப்படியே வந்து இந்த பாதை நோக்கி போவோம். நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இடம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஆஹா ஏங்க முயல் குட்டிங்க, ஐயோ கேரட் இல்லையே, சே கேரட் தான் கூட கொடுக்கலாம், அந்த முயல் குட்டி பார்க்க பாவமாக இருக்கல, இதுக்காகவே லைக் பண்ணி விடுங்க. ஓகே வாங்க நம்ம வந்து நம்ம பயணத்தை வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா -1000 வந்தாச்சு, இங்கே பார்த்திங்களா தொப்பி மண்டையா, இங்கே பாருங்க ஏங்க இவன் யாரும் தெரியலங்க, இவன் பைரட் அன்னைக்கிறேங்க பாருங்க, பைரட்டு ஸ்கின் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, பைரட் வில்லேஜரா, இங்கே பாருங்க ஒத்த கண்ணு வில்லேஜர், தம்பி நல்லா இருக்கியாப்பா சௌக்கியமா, ஓகே இவன் இவதோ இவனை யூஸ் பண்ண நான், இவனை வச்சு தான் நான் வந்து இது பண்ணேன், அந்த அயன்காலம் ஃபார்ம் வெட்டிப்பாய் ஒரு புரோஜனால் போய் செத்து தோலடா, இவனெல்லாம் போய் ஒரு ஃபார்மில் போட்டேன் பார்த்தீங்களா, என்ன நானே அடிச்சுக்கிறோங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் பண்ணி போமா, ஓகே உள்ள என்ன இருக்கு, ஓகே இங்கே எதுவும் செஸ்ட் இல்லை, ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும், காலி வச்சிட சாப்பாடு, ஆ ஓகே பரவாயில்ல, பீட்ரூட் இதெல்லாம் வச்சிருக்காங்களா, இதை ஆட்டியை போட்டு போயிடுவோம். ஓகே பீட்ரூட்டையும் நெக்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு வீட்டிலாம் தவளை பீட்ரூட் மட்டும் எடுத்துருப்போம், ஓகே எடுத்துக்கோ, ஓகேங்க பீட்ரூட் எடுத்தாச்சு, ப்ளஸ் சீட்ஸ் தவளை பரவாயில்ல, ஒரு 10 பீட்ரூட் இருக்கு. ஓகே அதில் கிட்ட வந்துட்டோம், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் -700 நடந்த போதும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம், வீட்டுக்கு இல்லை பாண்டா இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். நெக்ஸ்ட் பாண்டாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டு போனோம், ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சு, ஏன்னா பாண்டா வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் வராது, நடந்து மட்டும்தான் வரும், ஸோ கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேங்களா, ஸோ தண்ணியெலாம் இருந்துச்சுன்னா அது தண்ணியில் நீச்சல் அடித்து வரும் பட் டைம் ஆகும், அதான் மேட்ரு. ஓகே இப்போ நம்ம வந்து அப்படி போய்கிட்டே இருப்போம், ஸோ -1900 ஓகேங்களா, சரி ஓகே நான் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கேன். வேறு தான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா இதே மாரி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இந்த ஒத்தக்கண்ணை பயிரிட்டு அப்புறம் வந்து மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்க உளுந்தவன் அந்த மாதிரி எவனாவது வந்தானோ வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்க்குறேன். இங்கே பாருங்க கோழியே போடு செம்மடி. ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகேங்க கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பயமுக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, ஏன்னா -1800 வந்துட்டோம், ஸோ -1900 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் பயம் இருக்குது, இதுதான் ஃபாரஸ்ட் பயமா போய் பார்ப்போம், இதான் நினைக்கிறேன் போவோம், எப்போ வந்துச்சுன்னு நினைக்கிறேன், இதான் ஃபாரஸ்ட் பயமு இது இல்லையா, இல்லைங்க இது இல்லைங்க கிட்டத்தட்ட வந்துட்டோங்க, அங்கே ஒரு மரம் ஒரு கலர்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நம்ம ஃபாரஸ்ட் பயம் கிட்ட வந்திருக்கோம். அப்படி அப்படி தட தர டே எவன்டா கொச்ச கொச்சன்னு போட்டு வச்சிருக்கேன், ஒச்சுரும் எல்லாத்தையும் ஒச்சுரும் 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 ஐயா ஆக்ஸ் வரேன் கையில் இல்லையா, ஆக்ஸ் இருந்தால் கூட தான் பண்ணலாம், டே 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 எங்கள் அநியாயத்துக்கு இப்படி கொச்ச கொச்சன்னு போட்டு வச்சிருக்காங்க அப்பா. ஓகே இப்போ ஒரு வழியாக வந்தாச்சு, ஓகே மைனஸ் இது 1900 போய் சாப்பிட வர இல்லைங்க என்னங்க பண்ணுறது, ஓகே இருங்க மைனஸ் அந்த பீட்ரூட்லாம் காலியாகி போச்சு, இருங்க நம்மக்கிட்ட மீட்டு கொஞ்சம் இருந்தது, அதோட ஹீட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், இங்கே பாருங்க தூரத்தில் தெரியுதா, அதுதாங்க இந்த ஃபாரஸ்ட் பயமே. ஓகே இப்போ நம்ம வந்து ஃபாரஸ்ட் பயம் போயிடுவோம், எப்போ ஒரு வழியாக வந்தாச்சு. ஓகே இப்போ மேட்ரு என்னன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேண்டா நெக்ஸ்ட் பேம்பு எடுக்கணும், ஏன்னா அங்கே பேம்பு போய் பிளான் பண்ணி விட்டுருவோம், ஸோ ஒரு பேம்போட ஃபார்ம் போட்டு நினச்சோங்களேன், பேண்டாக்கு வர சாப்பிட்றது கஷ்டமாயிடும்ல, ஸோ ஒரு பேம்பியும் எடுத்துகிட்டு போயிட்டு பேண்டாவை டேம் பண்ணுறதுக்கும் வேணும், ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு ஃபார்மும் ரெடி பண்ணோம்ல, ஸோ நம்மளுக்கு பேம்பு வந்து இப்போதைக்கு முக்கியம். எப்போ அங்கே பாருங்க ஒரு வாட்டர் மெலன் கச்சிச்சுங்க, எப்போ அதை எடுத்துகிட்டு போவோமா, ஓகே வாட்டர் மெலன் எடுத்து போவோம், சாப்பிடுவானு தெரியவா, இருங்க எதுவும் எடுத்து பார்ப்போம், தம்பி சாப்பிட்டா நம்மளுக்கு லக்குடாடு, எங்க நம்ம வாட்டர் மெலன் போய் பிளான் பண்ணுவாங்க, வாட்டர் மெலன் இது போடுவோம், எப்படியே வாட்டர் மெலனுக்கோ ஒரு இது போடுவோம், வாட்டர் மெலனுக்கு ஐயோ வாயில் நுழைய மாட்டேங்குது, ஒரு ஃபார்ம் போட்டு விடுவோம் எப்படியே, ஓகே ஒரு வாட்டர் மெலன் ஃபார்ம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஃபார்ம், ஐயோ என்னடா இன்வென்ட்ரி ஃபுல்லாக நான் எது வாட்டர் மெலன் எடுக்க மாட்டேறான் டே, என்னடா சொல்கிறீங்க, இருங்க ஏதாவது தாவலாத பொருள் தூக்கி போடுவோம், டே நேம் டேக்லாம் எதுக்கடா போட, மசால் மண்டையோட நேம் டேக் போடா, எவனுக்கு வேணும் இது, இதை எடுத்துகிட்டு ஓகே வாட்டர் மெலன் எடுத்தாச்சு, நெக்ஸ்ட் இங்கே இருக்க வாட்டர் மெலன் ஓகே வாட்டர் மெலன் எடுத்தாச்சா, இதை வச்சு பிளான் பண்ண முடியுமான்னு தெரியல பார்ப்போம். நெக்ஸ்ட் எங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மரத்தில் லாட்டின் அந்த அது ஒரு ஆதி காலத்து டார்ச் மாரிங்க, ஓகே நம்ம அப்படியே எடுத்துட்டு போவோம், நிறைய எடுத்துட்டு போவோம், இரா தம்பி அப்படியே எடுத்துருவோம், ஓகே எடுத்தாச்சா, ஓகே எடுத்தாச்சு, அப்படியே போயிட்டே இருப்போம், ஓரா தம்பி ஓரா தம்பி சீக்கிரம் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ, ஏங்க ஆக்சுவலி இதை ஷேர் பண்ணால் தானே இதில் இருக்க சீடு கிடைக்கும் அப்படி தானே, இருங்க பார்ப்போம் இதை ஷேர் பண்ணணும் தான் நினைக்கிறேன், ஷியர்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட, சே ஷியர்ஸ் இல்லைங்க சீடு இல்லைங்க நம்மக்கிட்ட, ஷிட் ஓகே சீட்ஸ் ஏதாவது நல்லா இருந்திருக்குமே, சரி விடுங்க இது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீடு எடுக்கக்கூடாது, நம்மளுக்கு ஒரு தலைவிதி என்ன பண்ணுறது மாற்ற முடியாதுல, ஓகே இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா ஒரு பேம்பு கச்சிச்சிங்க ஃபஸ்ட்டு இந்த பேம்பு ஆட்டையை போட்டுருவோம்,
ஓகே எத்தனை இது அப்படியே எடுத்துருவோம் அப்படியே இதை வலிச்சு எடுத்துருவோம் யாரா தம்பி ஓ ஒன்றும் எங்க கீழே உடச்சலே மேலே இது எல்லாமே வந்துருச்சுங்க ஐயோ இப்போ ஏதோ ஒன்று கீழே போடணும் போல இருக்கே இருங்க பக்கெட் தூக்கி போட்டுருவோமா ஓகே பக்கெட்லாம் எதுக்கு தூக்கி போடு ஓகே பக்கெட் தூக்கி போட்டாச்சு ஓகே பாம்பு எடுத்தாச்சா ஓகே அப்படி பாம்புறோம் ஐயோ முட்டை வர தாளம் எடுத்து வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு முட்டையை தூக்கி போடணும் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழியோட ஃபார்ம்ல தான் எடுத்தேன் ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க ஓகே இப்போ நம்ம அப்படியே போய்கிட்டே இருப்போம் பாம்பும் கட்டிச்சு இப்போ பாண்டா மட்டும் கண்டுபிடிச்சா போதும் பாண்டா வேர் ஆர் யூ கமான் கமான் ஐ வாண்ட் டு see you, I am your guest. ஐயோ எங்க நம்ம மட்டும் சாப்பாடு இல்லைங்க எப்போ இப்போ நோட்டீஸ் பண்ணுறேன் சீரன் சீரன் எடுத்தீங்க வை ஓகே இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட்டர் மெலன் சாப்பிட்றோம் தம்பி சாப்பிட்டு சீரம் சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டு சீரம் சாப்பிடு அப்பா நல்ல வாழை இப்போ நோட்டீஸ் பண்ணோம் இல்லைனா என்னத்தையும் ஹெல்த் டப் டப்னு குறைஞ்சிட்டு இருந்திருக்கும் ஏ ஆடு ஏதாவது இதை பார்த்தியா பாண்டாவை பார்த்தனா சொல்லு உனக்கு 10 ரூபா சாக்லேட் எழுந்துறேன் பார்த்தனா மட்டும் சொல்லு ஓகேவா ஓகே நம்ம அப்படியே போவோம் எனக்கு தெரிஞ்சு இந்த 10 இது போதுங்க அந்த பாண்டா வர வழியில் கூட்டு போகிறோம் தெரியுமா ஸோ கூட்டு போகிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பும் கொடுத்துக்கிட்டே போகணும் ஓகே இப்போ நம்ம அப்படியே போவோம் இல்லைனா அது வந்து பார்த்தீங்கன்னா கோவ போட்டுரு என்னடா அவன் சாப்பாடு போட மாட்டான் சரியில்லையே நைஸாக அப்படி பேண்டி ஓடிடுவோம்னு சொல்லிட்டு பேண்டை ஓடி போய்டும் ஓகே அங்கே எங்கள் பேரட்ஸுங்க பேரட் வேணாம் நம்மளுக்கு டேய் உங்களை செத்தாலும் டேப் பண்ண மாட்டேன்டா என்னமா இம்சோ பண்ணுறீங்க கீழே அங்கே போனால் வரானுங்க இங்கே போனால் வரானுங்க சிட்டு கொடுத்துலான்னு பார்த்தா சிட்டும் கொடுக்க முடியல சிட்டு கொடுக்கலான்னு கிட்ட போனால் தோல் வந்து உக்காந்துருக்கானுங்க ஏன்டா இப்படிலாமட ஒரு மனுஷனை இரிட்டேட் பண்ணுவீங்க ஏன்டா ஒரு நிம்மதி இல்லாமல் போச்சுங்க எனக்கு அந்த பேரட்டை டேம் பண்ணதுலேருந்து ஆனால் வீட்டு அப்பா பேண்டை கச்சிச்சுங்க இங்கே ஒரு பேண்டா இருக்குது நைஸ் நைஸ் வெரி நைஸ் வெரி நைஸ் ஓகே பேண்டை குட்டி இனிமேல் நீ வீட்டுக்கு வர வேண்டியதான் ஃபீடு சாப்பிட்டியா சாப்பிட்றா பாருங்க எப்போ அங்கே பாருங்க சேப்பை பாருங்க அந்த சிட்டிங் பாருங்க சிட்டிங்கும் புட்டிங்கும் பாருங்க இப்போ இன்னும் இங்கே பாருங்க இன்னும் கடி பாருங்களேன் அவ்வளோ பசி தலைவனுக்கு அவ்வளோ பசி ஃபீடு கூடுறா சாப்பிடு தம்பி நல்லா சாப்பிட்றா வாடா நான் தானே இனிமேல் அண்ணன் சாப்பிட்றா என்ன சே ஃபீடு ஓ நம்ம ஃபீடுன்னு சொன்னால் தான் சாப்பிடுவோம்மா சரி சாப்பிடு சாப்பிட்டு சாப்பிடு ஃபீடு ஃபீடு கொடுத்துட்டே இருப்போம் ஓகே கொடுத்தாச்சு டேம் ஆயிட்டானா டேம் ஆயிட்டானா டேம் ஐட்டனா டேம் ஐட்டனா இரு இதை உடச்சிடலாம் இது மட்டும் உடச்சிடலாம் இது நமக்கு வேணும்ல ஸோ வீட்டில் போய் பிளான் பண்ணோம் ஸோ இதை மட்டும் உடச்சி விட்ருவோம் ஓகே இது உடச்சாச்சு டே தம்பியே உனக்கு நிறைய கொடுத்துட்டேன்டா டே வாடா விருப்பத்தை ஓ தெரியாமல் நிறைய ஐயோ ஐயோ இல்லை இல்லை மாட்டேன் நான் இது தோப்பு காரணம் போகிறேன் தெரியாமல் வாடா 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 ஃபீட்ரா ஃபீட்ரா டே ஃபீடு தான்டா உனக்கு கொடுத்தேன் ஐயோ எங்கே அடிக்கிறாங்க வந்து கண்ட்ரிபியூட் டு ஃபீடு 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 எங்க இவனை டேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே பயமுல ரொம்ப வரமாட்டோம் போல இருக்கே ரொம்ப கஷ்டப்படணும் போல இருக்கு டேய் தம்பி என்னடா இப்படி விருப்பத்துற ஃபீடு 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 டேய் போதும்டா டேய் டேமாவோட மனசாட்சி இல்லையாடா உனக்கு டேய் என்னங்க டேமே ஆக மாட்டேங்கிறாங்க டேய் என்னடா உனக்கு வேணும் உன்னை டேம் பண்ணுறாங்க என்ன தரணும் எதை கீழே போடுற சாப்பாடா டேய் வாடா டேம் பண்ணுறா விருப்பத்தை தவிர என்ன எங்க சாப்பிடாம டேமும் ஆக மாட்டேங்கிறாங்க ஓகே சாப்பிட்டுட்டு இருக்கான் ஒழுங்காக சாப்பிட்டு சீரம் சீரம் டே டேமாவடா விருப்பத்தாதரா டே என்னங்க எங்க நம்மளோட பேம்பு ஃபுல்லாக காலி பண்ணுறோம் போல் இருக்குங்க இவன் டேய் டே டேமாவடா தம்பி என்னடா விருப்பத்துற சாப்பிட மாட்டுறாங்க என்னாச்சுன்னு தெரியும் இவனுக்கு என்ன டேமாக்க மாட்டான் உக்காந்துட்டான் பட்டு சாப்பிட மாட்டுறான் என்னாச்சு தலைவருக்கு உலக நல்லா கொடுத்து ரொம்ப கொடுக்கணுமா சாப்பாடு டே 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 சாப்பிட்றா தம்பி விருப்பத்தாதரா எங்க என்னங்க ஆச்சு அவனுக்கு டேய் என்னடா ஆச்சு என்னங்க மூவ் ஆகுறான் டேய் தம்பி என்னடா ஆச்சு டேய் ஏன்னா பேம்புவே காலி பண்ணுறடா நீ இன்னும் டேம் ஆகலாமா இருக்கான்டா டே எங்க ஏதோ பக்கா கிளிச்சான்னு தெரிலங்க என்னங்க இன்னும் டேம் ஆகாமல் இருக்கான் விசித்திரமாக இருக்கே எதுனா பூனையா என்னது இது பூனை தான் நினைக்கிறேன் எங்க என்னங்க விசித்திரமாக இருக்கு டே லாவாடா ஐயோ ஜஸ்ட் மிஸ் லாவா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டக்குன்னு இந்த இது இதே உடச்சு விட்ருவோம் என்னங்க டேமே பண்ண முடியல நான் கூட ஈஸியெலாம் நினச்சேன் எங்க அவனை டேம் பண்ணுறது கஷ்டம் போல இருக்குங்க பேண்டாவாடாடாடாடாடாடா ஓகே ஃபஸ்ட் இது இடு ஓகே எடுத்துக்கோ இத்தனை 5 கச்சிச்சா ஓகே இது 8 6 ஓகேங்களா ஸோ 6 டே பயப்புல உனக்கு டேம் பண்ண வேண்டி கூட மாட்டேன்டா உனக்காக 7 கடல் தாண்டி வந்திருக்கேன் அப்படியே சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே சாப்பிட்டு ஓடிடுவோம்ட்டு உக்காந்துருக்கான் டேய் வாடா ஒழுங்கா ஃபாலோ பண்ணுறேன் டேய் ஃபாலோ பண்ணுறா டேய் ஃபாலோ பண்ணுறா டேய் வாடா ஃபீட்ரா ஃபீட்ரா சாப்பிட்றா சாப்பிட்றா ஃபீட்ரா ஃபீட்ரா ஓகே சாப்பிட்றான் டேய் ஒழுங்காக வாடா விருப்பத்ததுடா கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்டா டேய் ஒழுங்காக டேம் ஆயிடுறா எங்க இன்னும் டேம் ஆகாமல் இருக்காங்க டேய் சாப்பிட்றா தம்பி வயிறு நிறைய இருக்க சாப்பிட்றா ஆனால் டேம் மட்டும் ஆயிடுறா இருக்கு நம்ம பார்த்துட்டே இருப்போம் டேம் ஆகிறானா இல்லைன்னு சொல்லிட்டு நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஓகே ஃபீடு இப்போ டேம் ஆகிறானா இல்லை தலைவங்கிட்ட ஒரு மூமெண்ட்டை காணும் ஏண்டா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றல டேம் ஆகுடா சரி இருங்க இவன் டேமாரம் இருக்கோ நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் இவன் டேம் ஆகுது ரொம்ப டைம் ஆகும் போல இருக்கு இவன் சாப்பிட்டு முடிச்சு டேமாரம் இருக்கோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கேன் எங்க நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் டேமே ஆக மாட்டாங்க இருங்க நம்ம வந்து போட்டை வச்சு பார்ப்போம் உக்காந்துருச்சு போட்டில் நம்மளால ஓட்ட முடியுதான்னு பார்ப்போம் எங்க நம்மளால ஓட்ட முடியலக்க ஆனால் எங்க உங்களுக்கு ஐடியா இருக்குங்க பேசாமல் இது லீஸ் கொடுப்போமா அது பண்ணது அது ஒரு இது இருக்குமே எங்க எனக்கு தெரிஞ்சு இதை லீஸ் தாங்க பண்ணோம் ஓஹோ இருங்க நான் பக்கத்து வில்லேஜுக்கு போயிட்டு ஏதாவது இது இருக்கான்னு கயிறு இருக்கான்னு நோட் பண்ணிக்கிறேன் ஓகே ஃபஸ்ட் இந்த பொசிஷன் நோட் பண்ணிக்கலாம்
-1710-1837 ஓகேங்களா. இப்போ நான் பக்கத்து வில்லேஜ் போயிட்டு ஏதாவது ஒன்று கொண்டு வரோம் ஓகேங்களா, இவனை லீஸ் பண்ணுற மாதிரி. ஆடாடே நீ ரொம்ப இரிட்டேட் பண்ணுறா, சரி இருங்க நம்ம லீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது போய் கொண்டு வருவோம். ஏதோ ஒரு தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்திலே ஒரு வில்லேஜ் வச்சுருக்கு, இங்கே பாருங்கள் இங்கே ஒரு மாடு மாட்டிக்கிச்சு பாயப்போல. யாராவன் அயன் கோலமா தலைவரே, வணக்கம் தலைவரே, நல்லா இருக்கீங்க தலைவரே? ஆ இல்லை தலைவரே, ஒரு இது லீஸ் பண்ணோம், அதுக்கு ஒரே ரோப் எடுத்துக்கிறேன். அச்சிராதிக்க தலைவரே, ப்ளீஸ் தலைவரே. ஓகே நம்ம வந்து இது ரோப் ஆட்டையை போட்டு போவோம். தம்பியா சிக்கினி அடா சிவனாண்டியா எறா அறா. ஓகே நீ ஐயோ தெரியும் மஸ்டனே, டே அடிக்க வருவானா? ஆ அடிக்க வரல, பரவாயில்ல நல்ல பையனாக இருக்காங்க நீ அயன் கோலம். இருங்க உனக்கு எதாவது சாப்பாடு கொடுப்போம்மா. டே தம்பியே வாட்டர் மெலன் சாப்பிட்றியா? ஆ வாட்டர் மெலன் சாப்பிட்றியா சொல்கிறா. இனிமே தெரியாமல் கூட அவன் மயக்கான், அவன் மேலே தெரியாமல் கூட ஒரு கை பட்டுச்சு, அவன் அர்ஜென்ட்டுக்கு நம்ம பறந்தே போயிடுவான். ஓகே இப்போ நம்ம வந்து பாண்டா லொக்கேஷனுக்கு போகலாம், அப்புறமா பார்க்குறவங்களாம். மறக்காமல் இப்போயே வந்து லைக் பண்ணி விட்டுருக்கேன். ஓ இங்கே இருக்க மற்ற கூட்டம், ஏங்க அந்த ஒரு மாட்டை மட்டும் லீஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க, இதை விட்டுட்டானுங்க பாருங்களேன். ஓ இங்கே கூட்டமாக இருக்குது போல இருக்குது, பரவாயில்ல விடுங்க, இப்போ தனியாக கொஞ்சம் சுதந்திரமாக வாழ்ட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே தான் இருக்கும், இன்னும் 600 மீட்டர் தான். ஸோ இன்னொரு 600 மீட்டர் போயிட்டு நினச்சவங்களாம் அந்த பாண்டாவை லீஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போக வேண்டியது. ஓகே அப்புறமா பார்க்குறவங்க லைக் பண்ணி விடுங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டா கிட்ட போயிடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதா ஃபாரஸ்டோட பயம் தெரியுதா? ஸோ கிட்டே வந்துட்டு அங்கே பாருங்க, இது அங்கே தூரத்தில் தெரியுதா, அதுதாக ஃபாரஸ்ட் பயமு, ஃபாரஸ்ட் பயமு. ஓகே அப்புறம் போவோம். நம்ம பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா -1700 இருக்கு, அங்கே போயிட்டு நம்ம பேண்டை போய் ஃபர்ஸ்ட்டு லீஸ் பண்ணிட்டு வருவோம். ஓகேங்க வந்தாச்சு. ஸோ இப்போ லீஸ் கொடுப்போமா? இருங்க லீஸ் கொடுக்க முடியுமா, இருங்க செக் பண்ணி பார்ப்போம். இன்னங்க கொடுக்க முடில, ஏங்க லீஸ் கொடுக்க முடிலங்க. ஆஹா செட்டாவது போல இருக்கே, இருங்க இருங்க ஃபஸ்ட்டு இந்த போட். ஐயோ என்னங்க பேண்டாக்கு அடிப்படுது, போட்டை உடைக்கலான்னு பார்த்தா பேண்டா மேலே அடிப்படுது. டே 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 என்னடா நீங்கள் லீஸ் கொடுக்க முடியாதாடா? ஏங்க லீஸ் கொடுக்க முடியலங்க, சே வேஸ்ட்டாக போச்சு, நான் கூட கொடுக்கலான்னு நினச்சேன் பட் லீஸ் கொடுக்க முடியே. ஐயோ இப்போ இதுவும் ஃப்ளாப்பா? சரி இருங்க நம்ம வந்து ஏங்க இல்லைனா லீஸ் கொடுத்துட்டு போட்டில் உட்கார் இருப்போமா, வெயிட் பண்ணுங்க, ஏதாவது வேறு ஏதாவது ஒரு பேண்டை போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு இருங்க வேறு பேண்டை கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கும், நான் வேறு பேண்டை போய் பார்த்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்து பேம்பு போகிற வரலாம் கச்சிச்சுன்னா அதையும் எடுத்துடுறேன். சொல்லி வாய முடியல, இங்கே ஒரு பேம்பு இருக்குது, ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம் ஓகேங்களா. ஸோ இதை எடுத்துருவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாண்டா கட்சி செஞ்சுக்கோங்க, ஒரு பாண்டாக்கு ஒரு ஃபீடிங்கை போட்டு அது மூலம் போட்டில் ஏற்றி விட்டுரும். நம்மகிட்ட இன்னொரு போட் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்வென்ட்ரியில் செக் பண்ணிப்போம். இருக்குது நம்மகிட்ட இன்னொரு ஒரு போட் இருக்குது. ஓகே அப்படியே வந்து அந்த பாண்டா லீஸ் கொடுத்துட்டு போட்டில் ஏற்றி நம்ம வீட்டுக்கு கொண்டு போய்டுவோம். ஓகே எங்கே இருக்குது, எங்கே இருக்குது நீ பாண்டா? இதே பாண்டா கமான் சரண்டர் அசம்பிள், இருங்க இங்கே போய் தேடி பார்ப்போங்க, கண்டிப்பாக இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்பா இன்னொரு பேம்புங்க, பரவாயில்ல ஒரு திருப்தி. ஓகே இதே எடுத்துப்போம் ஓகேங்களா. ஸோ எவ்வளோ 17 பேம்பூஸ் கச்சிச்சு. ஓகே பட் இன்னும் பாண்டா தான் நம்ம கையில் சிக்கலையே. பாண்டா ப்ளீஸ் வந்து நான் கெஞ்சி கேட்குறேன், உனக்கு நான் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுவேன், இருங்க இங்கே இருக்கா? இங்கேதும் இல்லை, இங்கே 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 பாண்டா 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 இல்லைங்க. அந்த பாண்டோட போட்டை மட்டும் உடைக்கலாம் பார்த்தா போட்டை உடைக்க முடியலங்க, எனக்கு அதாங்க ஒரு மாதிரி ஆயிடுச்சு. போட்டை உடைக்கிற வந்தால் கூட நல்லா இருந்திருக்கும், போட்டும் உடையலை. ஸோ நான் என்ன பண்ண முடியும்? ஓகே இங்கே இல்லை பாண்டா பாண்டா, ஒரு பாண்டாலாங்க இங்கே என்னங்க பண்ணுறது, எங்கே என்னங்க இது கஷ்டமாக இருக்குங்க, ஒரு பாண்டா கூட இல்லைங்க. ஐயோ அட போடாடே, சரிங்க நான் போய் பாண்டா போய் தேடிட்டு வரேன். ஓகே ஒரு பேண்டா சிக்கியாச்சு. ஓகே இவனை போய் லீஸ் கொடுக்க ட்ரை பண்ணுவோம், கொடுக்க முடியுமான்னு தெரில, அதுக்கும் ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா. தம்பி தம்பி ப்ளீஸ் ரெடி, வாடா 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 வாடா, லீஸ் லீஸ் ஏங்க கொடுக்க முடியலங்க லீஸு, ஏங்க என்னங்க இதை போய் பேண்டா வீட்டுக்கு கொண்டு வர முடியாதா, ஏங்க கஷ்டமாக இருக்குங்க, உடனே இருங்க இதில் மாற்ற முடியாதா? ஆ லீஷ் கொடுத்தாச்சு. ஓஹோ ஏங்க இப்போ இவனு போட்டில் உட்கார இருக்கணுங்க, ஓகேங்க புரிஞ்சு போச்சு எனக்கு. ஆஹா கண்டுபிடிச்சிட்டேன், வெற்றி வெற்றி, வட வட தம்பி தம்பிங்க வா, நீங்கள் வாங்க வேணுமா, வா வா சீரம் 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 புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு, இந்த வாழ்க்கை எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு, இந்த வாழ்க்கையோட வரலாறு புரிஞ்சு போச்சு. இருங்க உடச்சு விட்டு ஃபஸ்ட்டு. ஓகே உடச்சு விட்டு ஓகேங்க, இப்போ தாங்க எனக்கு புரியுது, எப்போ இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இருக்கு நான் கரெக்டாக அந்த செட்டிங்கை பண்ணிடுறேன். எப்படி நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் ஒன்று உட்கார வச்சுலாம், வெயிட் பண்ணுங்க, உட்கார தம்பியா உட்கார 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 உட்காண்டியா. இப்போ வந்து லீஸு போடு போடு போடு, லீஷ் 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 கொடு லீஷ், என்னடா வர மாட்டேங்குது, டே 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 லீஷ் லீஷ் லீஷ், ஆ அப்படி தான் உட்கார அப்படியே உட்கார்றா, லீஸ் போடு போடுறா லீஸ் போடுறா, டே போட முடியலங்க, டே டே இறங்கடா தம்பி வருஷம் இறங்கடா, இருங்க அதை உடச்சு விடுவோம், டே 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 இறங்கடா இறங்கடா வண்டியை விட்டு கொல்லாதடா, இருங்க ஃபஸ்ட்டு இவனை இறங்க வச்சிடறேன். வெற்றி வெற்றி இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி லீஸ் பண்ணுனு அப்படியே எங்கள் ஒரு அண்டர் கிரவுண்டை ஃபார்ம் பண்ணிட்டு அப்படி லீஸ் கொடுத்துட்டோம். எப்போ வந்தாச்சுங்க, இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதா? தம்பி தெய்வமே நம்மகிட்ட 20 வாட்டர்மெலன் இருக்குது, அப்படியே எனக்கு கொண்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. ஐயோ ஓ ஸ்பீடாக போகக்கூடாதா? ஏங்க ஸ்பீடாகவும் போகக்கூடாதுன்றானுங்க, என்னடா டே கொடுமாடா ஆனால் இதெல்லாம். ஓகே உட்காந்துக்கோ, உட்காந்துட்டு இங்கே ஒரு அண்டர் கிரவுண்டை போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ ஒரு 2 பிளாக் அண்டர் கிரவுண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக லீஸ் கொடுத்துலாம், இப்படின்னு காமிச்சிடறேன். இப்படி போட்டு அப்படியே இங்கே ஒரு இன்னொரு அண்டர் கிரவுண்டு அப்படி இங்கே போட்டிங்கன்னா அவ்வளோதான், சிம்பிளாக இப்போ கீழே இறங்கிட்டு லீஸ் கொடுக்க வேண்டியதான். இருங்க இருங்க அப்படி அப்படியே இருங்க, இதையும் வச்சு விட்ருவோமா? ஓகே அதாவது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், உங்களுக்கு காமிச்சிடறேன் ஓகேங்களா. ஸோ இப்படியே ஒன்று போட்டு இருங்க, அப்படியே வந்து இங்கே இறா இப்போ 5 பார்த்தீங்களா லீஸ்ன்ட்டு அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. அப்படியே 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 என்ன பண்ணிட்டீங்கன்னா இறா ஆ லீஸ்
கொடுத்தாச்சா அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சுங்க. எப்போ அப்படியே இப்போ வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியது தான், பொறுமையாக அப்படியே கொண்டு போகணும். எத்தனை நேரம் ஆகும் பொறுத்தல கண்டிப்பாக ஒரு ஹாஃப் அன் கிட்டத்தட்ட ஆகும். ஓகே நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஓகே ஐயோ என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போல இருக்கே. ஓகே பொறுமையாக கூட்டு போக வேண்டியதான். அத்தாடி எங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாச்சு. இங்கே பாருங்க இப்போ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா -400 வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அணிபி இருக்குது. இங்கே பாருங்க அணிபி ஒரு கூட்டம் இருக்குது. அது எடுக்கலாமா அனுமான் பயமாக இருக்குது. அதை எடுத்துட்டு நம்ம கொட்டி அப்புறம் பிரச்சனை எடுத்து சொல்லிட்டு அதை எடுக்காமல் விட்டுட்டேன். அதை எப்படி டேம் பண்ணணும்னு தெரியல. இங்கே பாருங்க இப்போ நான் என்ன ஐடியா பண்ணிட்டேன்னா குச்சி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ குச்சியில் மாட்டிட்டு இப்போ ஸ்பீடாக ஆகுது பார்த்தீங்களா. எப்படி டே விடிஜி இஸ் அ பிரெயின்ரா, விடிஜி இஸ் அ பிரெயின். இங்கே பாருங்க பார்த்தீங்களா ஸ்பீடை பார்த்தீங்களா அப்படியே குச்சியில் போட்டேன். இங்கே பாருங்க குச்சி கையில் குச்சி எடுத்துகிட்டு அப்படியே லீஸ் குத்துறேன். இப்போ பார்த்தீங்களா ஸ்பீடாக வரா பார்த்தீங்களா. ஓகே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படியே போக வேண்டியது. ஐயோ அசிமிச்சா சரி விடுங்க நம்ம நார்மலாகவே போவோம். சரி ஓகே அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்க கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் தம்பி, அட்ஜஸ்ட் பண்ணி கூடாடே கொஞ்சம் தூரம் தான்டா. இவன் வேறு ஒக்க நின்று நம்மளை அடிக்க வரணும் நினைக்கிறேன். நின்றுட்டு டேய் எப்படா இறக்கி விடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தோடு இருக்க தலைவன், டே தம்பியே கொஞ்சம் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் வந்துடுறேன் சரியா. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படியே கொஞ்சம் தூரத்தில் போயிடுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஆப்பிள்லாம் காலி பண்ணுறேன் சாப்பிட்டு. ஓகே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போக வேண்டியதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான், கொஞ்சம் போயிடலாம். பட் நம்மளுக்கு இப்போ எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா வந்து இப்போ இவ்வளோ தூரம் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ் இங்கே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் உடச்சிட்டு இருக்கு ரொம்ப டஃபாக இருக்கும் போல. ஓகே இப்போ நம்ம வந்து அப்படியே வந்து திருப்பி அப்படியே நான் லீஸ் பண்ணிட்டு கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வழியே இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்ட்டல் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் நம்ம எப்படி போர்ட்டல் பண்ணுவோம் அதே மாதிரி தான் இருக்குது. பட் கலர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் கிளாக் இருக்குது உள்ளே. நெக்ஸ்ட்டு இது நமக்கு தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்சார்டட் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்சார்டட் பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. என்னன்னு தெரிலங்க எப்படி கிடச்சிச்சுன்னு தெரில. இருங்க இங்கே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சார்ஜ் அப்படின்னு என்னன்னு சத்தியமே தெரியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்சார்டட் இதுவா சரி ஓகே கோல்டு தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே இப்போ நம்ம பாதை கண்டினியூ பண்ணுவோம். இதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்காக வந்துட்டேன்னா நான் காமிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறேன். எங்க ஒரு வழியாக பாண்டா வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. அப்புறமா மறக்காமல் எல்லாரும் சொல்லுங்கள் ஓகேங்களா இந்த கிளாக் வந்து எதுக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு மைண்ட் கிராஃப்ட் பற்றி அவ்வளோலாம் தெரியாது. ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் கிடையாது. ஸோ மறக்காமல் சொல்லுங்கள் ஓகேங்களா. ஸோ அது எதுக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போய் பார்ப்போம் இது இருக்கா. ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓக் ஃபென்ஸும் இருக்குது. ஸோ இந்த பவ தூக்கி போட்டு ஓக் ஃபென்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓக் ஃபென்ஸ் வச்சு இது பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த பாண்டாவை சுற்றி ஒரு வால் போடுவோம் ஓகேங்களா. அந்த பாண்டாவை சுற்றி ஒரு வால் போட்டு அது அந்த ஒட்டினாப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இதுக்கப்புறம் நான் பாண்டாவை நிற்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம இங்கேயே உருவாக்கிடுவோம் ஓகேங்களா. நான் முடிவு பண்ணிட்டேன் இங்கே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபென்ஸை போட்டு பாண்டாவை அடைச்சி விட்ருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டாவை சுற்றியே இன்னொரு ஃபென்ஸ் போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேம்பு வளர்த்துருவோம் ஓகேங்களா. ஸோ இதே என்னோட பிளானு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து அந்த ஃபென்ஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இங்கே இருக்குது ஃபென்ஸு இங்கே இருக்கா ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஃபென்ஸ் எடுத்து இங்கே வச்சுக்கலாம் இங்கே ஓகேங்களா. ஸோ இங்கே வச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே இந்த ஃபென்ஸ் எடுத்து சுற்றி போட்டுருவோம். இங்கே வெயிட் பண்ணுங்கள் இப்படி சுற்றி 1, 2, 3 ஓகே. இந்த பாண்டாவால் தப்பிக்க முடியும் தப்பிக்கக்கூடாது அவ்வளோதான் எனக்கு அது போதும். இருங்க கொஞ்சம் பெரிய ஏரியாவாக பண்ணுவாங்க பெருசாக பண்ணிவிடும் பாவங்க. யோ அது வந்து ஃபாரஸ்ட்டில் நிம்மதியாக இருந்துச்சுல. ஸோ இங்கே வந்தால் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போட்டு விட்ருவோம். நிறைய பேர் கமெண்ட் வந்து போகிற டேம் பாண்டா டேம் பாண்டான்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க. அதனால தான் நான் பண்ணலாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் ஓகே. இப்போ வந்து அப்படியே இங்கே போட்டு நெக்ஸ்ட்டு இப்படி போட்டு நெக்ஸ்ட் இதை வச்சுவிடு வச்சுவிடா தம்பியா நான் இதை வச்சுட்டு ஓகே வச்சு விட்டாச்சா. நெக்ஸ்ட்டு இங்கே இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவாங்க அந்த ஃபார்முக்கு தேவை. ஸோ இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணுவோம் ஓகே. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இங்கே ஒரு கோபல் ஸ்டோனை போட்டு விட்ருவோம். இல்லைங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக சரி இருங்க இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் வெயிட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்படி போட்டாச்சா. இப்போ வந்து இங்கே 1, 2, 3 என்னங்க ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா பெருசாகிட்டு போகுது என்னையா அது புது கதையாக இருக்குது. சரி ஓகே இருங்க அப்படியே இங்கே 1, இங்கே 1 இதை உடச்சு விடு ஓகே இதை உடச்சுட்டு இங்கே 1, இங்கே 1, இங்கே 1 நெக்ஸ்ட்டு இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1 ஓகேங்களா. என்ன அது போர்ட்டெல்லாம் நான் கூட என்டர்மேன் நினச்சி பயந்தேன். எத்தனை பேர் என்டர்மேன் நினச்சிங்கன்றதை மறக்க கவலை போடுங்க ஐயோ ஐயோ. சரி ஓகே ஓகேங்களா. ஸோ போதும் அப்படியே வந்து சுற்றி இப்படி போட்டு விட்ருவோம். இங்கே என்னடா போர்ட்டலுக்கெல்லாம் ஃபென்ஸாடா ஓகே அப்படியே போக வேண்டியதான். அப்படியே இங்கே போட்டு இங்கே போவோம். அப்புறமா அவங்க எல்லாட்டையும் ஒன்று சொல்லணும் நினச்சேன் இது இப்போயே சொல்லிடுறேன் ஏன்னா இது முக்கியமான விஷயம்ல. ஸோ என்னென்னா வந்து எனக்கு அடுத்த மாதத்துலேருந்து எக்ஸாம் ஓகேங்களா. ஸோ இதை சொல்லணும் நினச்சிட்டு இருந்தால் ரெகுலராக என்னால் வீடியோ போட முடியாது. நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வருது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ முடிஞ்சாலும் நான் இந்த மந்த்தே போடுறேன் ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போன் மீல் வாய்வேர் போன் மீல் ரெடி பண்ணிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட போன் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு ஈஸியாக போன் மீல் ரெடி பண்ணிடலாம். அதை ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாண்டாவோட அந்த பேம்பு ஸ்டிக்ஸை பெருசாகிறோம் ஓகே. இங்கே இருக்குது போன் மீல் 12 போன் மீல் இது போதாங்க. இப்போ பாருங்க நான் இப்போ நான் ஒரு பண்ணுற அதிசயத்தை மட்டும் பாருங்க. நீங்களா சாக்கிறீங்க வாட் இஸ் திஸ் விடிஜி ஹவு யூ டூ திட் ஆச்சு ஹவு யூ டூ தட் அப்படின்னு சொல்லிங்களா கேட்க போகிறீங்க. இதை உடச்சு விட்றா ஏவன்டா இங்கே போடுறவன் கடுப்பாவது இப்போ உடச்சு விட சரி அப்புறமா உடச்சு விடுங்க சரி அப்புறமா உடைக்கிறேன் இது இரிட்டேட் ஆகும் போல இருக்கே பல்ல கொஞ்சம் ஸ்பீடாகவே உடையுது ஓகே உடச்சு விட ஓகேங்க உடச்சாச்சு. அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க.
ஓகே, போன் மீல் எடுத்து நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, போன் மீல் எடுத்தீங்களா, சி போன் மீல் எனக்கு வீல் வீல்னே வாயில் வருது, வெஸ்ட்டாக போதும், அதெல்லாம் முடிஞ்சிச்சிங்க பார்த்தீங்களா, ஆ அவ்வளோதான், சிம்பிள் சிம்பிள் சி சிம்பிள் டிம்பிள் முடிஞ்சு போச்சு, அப்படியே இதை வளர்த்து விட்ருங்க ஓகேங்களா, அப்படியே வளர்த்து விட்ருங்க, அவ்வளோதான் நண்பர்களே, முடிஞ்சு போச்சு, ஹாப்பியாக இருங்க, நல்லா பேம்பு வளர்த்து விடுங்க, இங்கே பாருங்கள் நல்லா ஹைட்டாக வளர்ந்துச்சு, இது போதுங்க, இங்கே பாருங்கள் ஒரு பேம்பு, ஒரு அழகான பேம்பு ஃபார்ம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டா இருங்க, ஃபஸ்ட் இந்த பேண்டாக்கு ஒரு குறுக்கு வழி இருக்குது, இதை நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இப்படி தான் உடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த போட்டை அப்படியே கீழே போயிட்டு ஒரு அண்டர் கிரவுண்ட், இதாங்க மைண்ட் கிராஃப்ட், மைண்ட் கிராஃப்ட்னாலே இதுதான், இந்த மாதிரி குறுக்கு வழியில் தான் போய் ஆகணும், அப்படியே வெயிட் பண்ணுங்க, இன்னொரு இருங்க, நான் கரெக்டாக ஃபார்ம் கரெக்டாக பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அடா பாவிகளா, ஏங்க நம்ம போட்டை ஓட்ட முடியுதுங்க, இப்படி கீழே வந்தால் போல்டுன்னு இருக்கு, ஏன்டா கஷ்ட, இல்லை ஆக்சுவலி ஓட்டினாலதோட லீஸ் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, ஓகே உடைப்போமா, ஒட 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 உளுளுளு பாண்டா மாட்டினியா, இனிமேல் இதுதான் உன் வீடு, இங்கே தான் இருக்க போறே, ஓகே அப்படி அப்படி குச்சி 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 குச்சிறேன், என்ன கைப்புள்ள, என்ன என்ன உன்னை கொண்டு வர முன்னு நக்கலா பண்ணிங்களாமே, டேய் நாங்கள் யாருடா வீட்டிஜிடா, கிளம்படா கிளம்படா, ஓகே பாண்டாவே டேம் பண்ணியாச்சு, மாஸ்க் காட்டியாச்சு, ஓகேங்க, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டுருங்க, யாரும் இந்த ஃபார்ம் ட்ரை பண்ணாதீங்க, ஒர்க் ஆகாது நானே சொல்லிட்டேன், ஏன்னா நான் திரையம் போட்டேன் ஓகேங்களா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உருவாக்கிடுவோம், சூப்பராக இருக்குல்ல, ஓகே தேங்க்ஸ் வாட்சிங் இந்த கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, மறக்காம பார்த்துட்டு பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க, மறக்காம கிளாக் எதுக்கு அப்படின்றத சொல்லி விட்டுருங்க, ஓகே பாய் ஃப்ரம் விடிஜி, பாய் 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 பாய், மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க, பாய் பாய்.